அனைவருக்கும் வணக்கம். லோட்டஸ் லோர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் பிடிச்ச மாதிரி ஒரு குட்டி கதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல ஒரு தரக்கிணறு இருக்கு. அந்த கிராமத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லாத காரணத்தினால அந்த கிணறுலையும் தண்ணி இல்லை. அந்த வழியாக ஒரு கழுது நடந்து போயிட்டுருக்கு. தெரியாமல் அந்த கிணறு தண்ணி இல்லைன்றது கூட அதுக்கு தெரியல. அது ஒரு கிணறுன்றது கூட அந்த கழுதைக்கு தெரியல. அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருது. சுற்றி இருக்க அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அந்த கழுதையை தூக்க முயற்சி பண்ணுறாங்க. யாராலுமே அதை தூக்க முடியல. சரி, அந்த கழுது அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ணாலும் மேலே வராது. ஏன்னா அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு கிராமம் அது. அவ்வளோதான், இந்த கழுது இதுக்கு மேலே பிழைக்காது, இதுக்கு மேலே மேலே வராது. இது சரி, அது மண்ணு கொட்டியாவது மூடி இந்த கிணறு மூடிடுவோம். வேறு யாரும் இந்த கிணத்துக்குள்ளே இதுக்கப்புறம் விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க மண் எல்லாத்தையும் அந்த எடுத்து இந்த கழுத விழுந்த அந்த கிணத்து மேலே தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் தூரம் தூக்கி போட கொஞ்சம் நேரக்கு அப்புறம் தான் எல்லோரும் கவனிக்கிறாங்க. அந்த கழுத மேலே விழுந்த மண்ணெல்லாம் உதறி உதறி அது அந்த மண்ணை வந்து அதுக்கு மேலே ஏறி ஏறி நிற்கிது. அதாவது தான் மேலே விழுற மண்ணை உதறி உதறி அந்த கழுத அந்த மண்ணுக்கு மேலே ஏறி நிற்கிது. கொஞ்சம் நேரத்தில் அந்த மண்ணை போட 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 அந்த கழுத மேலேயும் வந்துடுது. அது மேலே உதறி உதறி அது ஒரு படிக்கட்டாக ஏணி மாதிரி அதை யூஸ் பண்ணி அது மேலே வந்துடுது. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம மேலே நிறைய பேர் அவங்களோட விமர்சனங்களை எடுத்து வைக்கலாம். ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே பர்ஃபெக்டும் இல்லை இல்லையா. யாரும் கெட்டவங்களும் இல்லை, யாரும் நல்லவங்க இல்லை. ஸோ நம்மளை பற்றி யார் புரிதல் இல்லாமல் என்ன வேணால் பேசலாம். அதை நம்ம ரொம்ப மனசுக்குள்ளே கொண்டு போகாமல் அதை நம்ம ஒரு ஏணி போல் நம்ம அது உபயோகித்து நம்ம அதுக்கு மேலே வரணும். எப்போவுமே அது நம்மளோட கஷ்டங்களை ஏணி மாதிரி வச்சு அதுக்கு மேலே ஏறி வந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். இதுதான் இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.